Arabic கடலில் உருவான பைபர்ஜாய் புயல் தற்போது தென்கிழக்கு அரபிக் கடலில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த பைபர்ஜாய் புயல் குறித்த கூடுதல் விவரங்கள். அதாவது அரபிக் கடலில் நேற்று உருவான பைபர்ஜாய் புயல் என்பது தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. மேலும் கிழக்கு, மத்திய மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக் கடலில் கோவாவிற்கு மேற்கே தென்மேற்கே 890 கிலோமீட்டர் தொலைவிலும், மும்பைக்கு தென்மேற்கே 1000 கிலோமீட்டர் தொலைவிலும், போர்பந்தருக்கு தென்மேற்கே தென்கிழக்கே குறிப்பாக 1070 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்ந்து அதிதீவிர புயலாக அடுத்த 24 மணி நேரத்தில் மாறக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அடுத்த 3 நாட்களில் வடக்கு வடமேற்கே நோக்கி நகர்ந்து இது படிப்படியாக அதிதீவிர புயலாக மாறக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தற்பொழுது தீவிர புயலாக மாறியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிதீவிர புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக குறிப்பாக கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மற்றும் லேசான மழைக்கு 5 நாட்களுக்கு வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இது தீவிர புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக எங்கு கரையை கடக்கும், அதே போல கரையை கடக்கும் பொழுது புயலாக மாறுமா இல்ல அதிதீவிர புயலாகவே கரையை கடக்குமா என்பது தொடர்பான விவரங்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்படும். விவரங்களுக்கு நன்றி செலினா.